ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பிசி சி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்துட்டு வேகன்சி ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எஸ் எஸ் பப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ண புக்கு ட்ரை பண்ணுங்க கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளேனேஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தம்பதுல மாத்திரம் நியூ செமச்சர் புக்கு ஆறாவதுலேருந்து வரை உள்ள எல்லா சிலபஸும் டோட்டலாக உங்களுக்கு வந்து கவர் ஆயிருக்கு இந்த இருந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கொஸ்டின் கேட்க போகிறாங்க இந்த புக்கு நீங்கள் கிளியரா பிரிபேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ண முடியும் இந்த புக்கை பொறுத்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு கொடுத்துருங்க ஒரு டெஸ்ட் பேஜிக்கு எண்பது கொஸ்டின் பேஸ் பண்ணி டோட்டலாக உங்களுக்கு ஐம்பது டெஸ்ட் இருக்கு டெய்லி ஒரு டெஸ்ட் பேஜ் பேஸ் பண்ணி ஐம்பது அந்த புக்கை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும் இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியல எயிட் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ செவன் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட வீட்டு அட்ரஸ் சென்ட் பண்ணீங்கன்னா ஹோம் டெலிவரி வந்து கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக செய்யப்படும் தமிழ்நாடு வெட்டினரியன் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பர் ஜாப் அப்படின்னு வந்து சொல்லலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஸோ வீடியோ பார்த்து முடிச்சு டவுட்டாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரிப்ளை பண்ணுறோம் நோட்டிஃபிகேஷன் நம்ம க்ளியராக பார்க்கலாம் இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் தான் எல்லாமே நான் டெக்னிக்கல் போஸ்ட் ஓகே ஸோ டோட்டலாக ஒரு ரெண்டு விதமான போஸ்டிங் இருக்குது ஜூனியர் அசிஸ்டண்ட் அண்ட் டைப்பிஸ்ட் ஓகேவா ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் ஒரு எழுபத்தி நாலு வேகன்சி டைப்பிஸ்டில் ஒரு எழுபத்தி எட்டு வேகன்சி டோட்டலாக வந்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அண்ட் பேக்லார் வேகன்சியில் ஒரு பத்து வேக்கன்சி இருக்குது ஓகே ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் ஒன்றும் டைப்பீஸில் ஒம்பதும் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஏஜ் லிமிட்டை பார்க்குறப்ப முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபது ஸோ அந்த ரெண்டு படி எல்லா கேஸ்ட்டுமே மினிமம் பதினெட்டு இருக்கணும் அண்ட் ஓசி இருந்தீங்க ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா அப்பர் ஏஜ் லிமிட் முப்பது கொடுத்துருக்காங்க பிசிபிசிஎம் எம்பிசி டிஎன்சி அப்பர் எஜ் லிமிட் முப்பத்தி ரெண்டு எஸ்சிஎஸ்டிக்கு முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சாலரியை பற்றி பார்க்கலாம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து பர் மந்த்துக்கு சேலரி பத்தொம்பதாயிரத்தி எழுநூறுபா கொடுப்பாங்க ப்ரொமோஷன் லெவலில் உங்களுக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறுபா கிடைக்கும் லெவல் எயிட்டில் கொடுக்குறாங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி நீங்கள் டுவெல்த்து படிக்கல அப்படின்னா டிப்ளமோவும் உண்டு ஓகேவா ஸோ டோ டுவல்த்துக்கு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க ஓகேவா டென்த்து படிச்சுட்டு நீங்கள் வந்து எதோ ஒரு டிப்ளமோ படித்தாலும் அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகேவா டுவெல்த்து டுவெல்த்து ஈக்குவல் டிப்ளமோ அப்ளை பண்ணிக்கலாம் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு ஓகே ஸோ வேறு எதுவும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவையில்லை அண்ட் டைப் பார்க்கலாம் டைப்பி ஸ்டெப் பொறுத்தளவு பத்தொம்பதாயிரத்து ஐநூறுரூபாலேருந்து அறுபத்திரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா லெவல் எயிட்டில் சேம் சாலரி கொடுக்குறாங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணிணாலே போதும் அண்ட் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிங் நீங்கள் முடிச்சுக்கணும் ஓகேவா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து ஹையர் முடிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இங்கிலீஷ் லோயர் அண்ட் தமிழ் ஹையரும் முடித்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இங்கிலீஷ் ஹையரும் தமிழ் லோயரும் படித்தாலும் அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ இது நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் ஐபிஎஸ் போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டரான ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து கம்பல்சரி கிடையாது நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் வந்து பண்ணி கொடுக்கணும் ஓகேவா ஸோ கம்பல்சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு இது நீங்கள் பண்ணலை அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து டிப்ளோமாவில் டிகிரியாக பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணாலும் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படி இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்படி பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரான ஆட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து தேவை கிடையாதுன்றத அவங்க சொல்ல வராங்க ஓகேவா புரியுதா ஹவு டு அப்ளை நீங்கள் ஆன்லைனில் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கான வெப்சைட்லேயும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேவா அதில் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ஃபீஸை பற்றி பார்க்கலாம் ஃபீஸை பொறுத்தளவு எம்பிசி பிசிஎம் அண்ட் ஓசியெலாம் வந்து ஐநூறுபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன் மற்ற எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி ல வந்து பே பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல சொல்லியிருக்காங்க ஓகேவா ஏஜ் லிமிட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபது அந்த டேட்டு படி நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது அதை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கணும் எல்லாமே ஓகேவா ஆனால் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் உள்ள இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் அப்ளை பண்ணுறதுக்கு வீடியோ தேவனா சொல்லுங்க நம்ம சேனலில் வந்து அப்படி தாராளமாக பண்ணலாம் ஓகேவா ஸோ நீங்கள் சொல்கிற கமெண்ட்டை பொறுத்து தான் இருக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணது எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது ஆனால் எக்ஸ்ட்ரா டீடெயில் பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா டீடெயில் பார்க்குறப்ப எக்ஸாமினேஷன் இருக்கு எக்ஸாமினேஷன் சிலபஸ் எக்ஸாம் டேட் எல்லாமே வந்து ஆஃபிசியல் வெப்சைட்ல ரிலீஸ் அந்த அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஓகேவா எக்ஸாமில் நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒன் இஸ் த்ரீ அப்படின்ற ரேஷியோவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க ஓகேவா அதாவது வந்து ஒரு வேக்கன்சிக்கு மூணு பேரை கூப்பிடுவாங்க அந்த மூணு பேரில் யார் பேசிட்டோம் அவங்கள செலக்ட் பண்ணிப்பாங்க ஓகேவா ஐம்பத்தி ஐ அம்பத்தி ஒம்போது வயசு வரைய வந்து ஒர்க் பண்ணிக்க முடியுமா அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நைன்ட்டி நைன் சாரி ஃபிஃப்டி நைன் ஏஜ் வரையும் நீங்கள் வந்து அப்ளே சாரி ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேஸ்ட் வைசா அப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குறதை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு என்னென்ன கேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுமாதிரி டைப்பிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதான் செக் பண்ணிக்கோங்க இதான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குற டீட்டெயில் ஆனால் உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க டவுட்னா சொல்லுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் போகணும் தேங்க்யூ